பெரிய பருப்பு மாதிரி பேசுற. இப்ப இறங்க போறே இல்லடா. முடியாது முடியாது என்ன தகராறு? யாரு அந்த பஸ் டிரைவர்? எடியா வண்டிய உன்னால டிராபிக் பாதிக்கல. யார் தெரியல டிரைவர். ஒரே பிரச்சனை, ஒரு மைல் தூரத்துக்கு அந்த பஸ்ஸால டிராபிக் பிளாக் ஆயிடுச்சு. கமிஷனர் உடனே ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்க, எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். சிச்சுவேஷன் போக போக டிரைவர் எங்க ஒழுங்கற மாதிரி ஓவர். வணக்கம் தலைவரே. கடமையை செய்யறப்போ டிரைவர் முருகேசன் தலையில மாடல் அடிச்சு ரத்தமா கொட்டுதுங்க. உடனே அத்தனை மாவட்ட போக்குவரத்து யூனியன் தலைவர்கிட்ட பேசுங்க. தமிழ்நாடு பூராவும் எங்கேயும் பஸ் ஓடாம அங்கே நிப்பாட்டு சொல்லுங்க. ஏன்பா ஆட்டோ வருமா? ஓ வருமே, தூக்கி தள்ள வச்சுக்க வரும். போயா. திஸ் இஸ் டூ மச். என்ன ஆகட்டும், மண் வாங்கி தொட்டு இங்க போ. ஊரே டிராபிக் ஜாம். பாவிங்களா? போட்டு இதுல ஒரு டிரைவர் என் கட்சிக்காரன், இன்னொரு டிரைவர் என்ன ஜெயிக்க வச்ச ஜாதிக்காரன். மாணவர்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியம். ஒவ்வொருத்தர் சப்போர்ட்டும்
டியர் கேஸ் ஆகுது போட்டு கூட்டத்தை கலைக்க சொல்லுங்க சார். யோ கிருஷ்ணா, நீ சொல்ற மாதிரி டியர் கேஸ் போட்டா கலையறது கூட்டமா இருக்காது, என்னோட ஆட்சியா தான் இருக்கும். ஏன்னா நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த நாற்காலியோட நாலு கால் என்னோடது இல்ல. ஒரு கால் கூட்டணி கட்சிக்காரனது, ரெண்டாவது கால் ஜாதிக்காரனது, மூணாவது கால் நம்ம ஆட்சி நடத்த பணம் கொடுக்கறானே பணக்காரனது, நாலாவது கால் நம்ம தொண்டர்கள். இதுல ஒரு கால் போனாலும் நம்ம மண்ணை கவ வேண்டிதான். இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க கூடாது, இத வச்சு அரசியல் பண்ணணும். யோ கமிஷனர், நோ அரெஸ்ட் நோ டியர் கேஸ். கொஞ்ச நேரம் அவங்களே கத்திட்டு அடங்கிடுவாங்க. படிப்பு போச்சு ஐயா, நிலைமை கட்டு கிடக்காம போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் கடை உடப்பு, கல்லடி, பஸ் எரிப்பு, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாசமாகுது. ஷூட் பண்ணாலே கண்ட்ரோல் ஆகாது போல இருக்கு. யோ, ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கறதுனா எப்பவோ கொடுத்துருப்பேன்ல, அதனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் பண்ணு தெரியுமா? ஒன்னு ரெண்டு கண்ணாடி உடஞ்சா பரவாயில்ல, அந்த ஜாதிக்கார மந்திரியும் கல்வி மந்திரியும் அனுப்பிச்சு வைக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையா இரு. ஓவர். சே, சொதப்பல்லி அந்த ஒரு டிசிஷன் எடுத்தது. ஐயோ, ஃபைட்டிங். பேட்டி எடுக்க போறீங்களா? ஆமாயா. தம்பி பேரு? புகழேந்தி. வணக்கம். இன்று நம் சிறப்பு விருந்தினராக பேட்டி அளிப்பவருக்கு நம் இந்திய தேசத்தில், ஏன் உலக அரங்கிலேயே அறிமுகம் தேவையில்லை. வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லா பொதுமக்களும் ஒவ்வொரு தேர்தலையும் வரப்போற முதல்வர் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஓட்டு போடுறாங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு மிஞ்சினது என்னமோ ஏமாற்றமோ அதிருப்தி தான். இது நம்ம ஆட்சியிலயும் இருக்கு. இதுக்கு காரணம் என்னங்கய்யா? என்ன சொல்றீங்க நீங்க? வீட்டுக்கு வீடு கலர் டிவி, கிராமத்துக்கு கிராமம் டிஷ் ஆண்டனா, தெருவுக்கு தெருவு எஸ்டிடி பூத்துன்றான், இன்டர்நெட்ன்றான், எல்லாரும் டூ வீலர்ல போறாங்க. நகை கடையிலயும் ஜவுளி கடையிலயும் ஜனங்க கியூல நின்னு வாங்குறாங்க. கிஷ்கிந்தா போறாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க. இவ்வளவு ஏன்? எல்லாரும் செருப்பு போடுறாங்க, வாட்ச் கட்டுறாங்க. மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. கடந்த 15 வருஷமா பஞ்சம் பட்டினின்னு எவனா செத்தான்னு செய்தி வந்திருக்கா சொல்லுங்க. ஐயா, நீங்க சொல்ற மாதிரி நகை கடை கியூல எந்த விவசாயம் போய் நிக்கிறது இல்ல, எந்த கூலிக்காரனும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது இல்ல, குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவனும் லஞ்சம் வாங்கணும் தான் நீங்க சொல்ற இந்த சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். பணக்காரங்க மேலும் பணக்காரங்க ஆயிட்டே இருக்கிறாங்க, ஏழைங்க இன்னும் ஏழை ஆயிட்டே இருக்கிறாங்க. பஸ்லயும் ரயில்லையும் கசங்குறாங்க,
மக்கள் அரிசிக்கும் மண்ணெண்ணிக்கும் மணிக்கணக்காக கியூல நிற்கிறாங்க. சத்துணவுக்காக மட்டுமே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஐயா, நம்ம குழந்தைங்க இன்னும் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு தானையா இருக்காங்க? குத்தம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. தம்பி, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் படிச்சவங்க எண்ணிக்கை 62.5% இருக்கு. ஆனா கேரளால 100% இருக்கையா? தொழில் ரீதியா 7வது இடத்துல இருந்தது, இப்ப 5வது இடத்துக்கு வந்திருக்கு. வெங்கல பதக்கம் வாங்குறவனோட தங்க பதக்கம் வாங்குறவனுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி இல்லைங்களா? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க 39% இருந்து இன்னைக்கு 32% ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம கிராமங்கள்ல ஒரு ஆளோட ஒரு நாள் சராசரி வருமானம் 3 ரூபாய் தானுங்கய்யா? தம்பி, புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சிட்டு தான் பேசணும். ஓகே, ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா, இது வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் ரிப்போர்ட், இது IMF ரிப்போர்ட், இது அம்னஸ்டி இன்டர்நேஷனல், அண்ட் திஸ் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட். உலக வங்கி கொடுத்த கடன் மக்களுக்கு சரியா போய் சேரல, உங்க அமைச்சர்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கன்னு அடுத்த தவணையை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது உனக்கு தெரியாது தம்பி. உலக வங்கி நம்ம மாநிலத்தையே அவங்க கிட்ட அடமானம் வைக்கிற மாதிரி 1000 கண்டிஷன் போட்டாங்க. அது என்னங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அது உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல, மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மக்கள் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, நமக்கு உலக வங்கியில இருந்து வர வேண்டிய நிதியை அவங்க ஏன் கொடுக்கல? தம்பி, அது 1000 ரிப்போர்ட், அனக்சர் ABCD 18 இருக்கு. 15 செக்ரட்டரியட்ல கட்டி சாவா ஆசமா படிச்சு பாத்துட்டு மக்களுக்கு சொல்லு. அடுத்த கேள்வி. ஐயா, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வசதியான குடும்பத்தை சேர்ந்தவரா? இல்லப்பா, சாதாரண 7 விவசாய குடும்பம். உங்க சம்பளம் எவ்வளவுங்க? இல்ல, உங்க சம்பளம் எவ்வளவுன்னு? வெடிப்பு போக ஒரு 18,000 வரும். அதாவது வருஷத்துக்கு சுமார் 2,00,000. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா இத்தனை வருஷத்துல உங்க மொத்த சம்பாத்தியமே ஒரு 25 லட்சம் கூட தாண்டாது. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட 800 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அது எப்படிங்க வந்தது? இது அபாண்டமான குற்றச்சாட்டு. வேணும்னா வழக்கு போடுங்க, நீதிமன்றத்துல வந்து நான் குற்றமற்றவன் நிரூபிக்க தயார். வழக்கா? 10-15 வருஷமா விசாரணை நடக்காம நிலுவையில இருக்கிற கேசுங்களோட எண்ணிக்கை மட்டும் 14 லட்சம். குற்றவாளிங்க எந்த பயமும் இல்லாம தொடர்ந்து தப்பு செய்யறதுக்கு மூல காரணமே இந்த தாமதம் தான் அப்படின்னு நான் சொல்ல. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுங்க. ஞாபகம் இருக்குங்களா? பார்த்த மாதிரி இருக்கு. உங்க தேர்தல் வாக்குறுதி புத்தகம் ஞாபகம் இல்ல? எப்படி மறக்க முடியும்? புத்தகத்தை எழுதுனதே நான் தானே. ஒவ்வொரு வாக்குறுதியும் மனசுல பதிஞ்சிருக்கு. சாதி இல்லாத சமுதாயம் அமைக்க, சட்ட ஒழுங்கில் அமைதி காக்க, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க, நியாய விலையில் அன்றாட பொருள் தர, எல்லோருக்கும் இலவச கல்வி, கலவின்னு அச்சா இருக்கு, லானால புள்ளி போடல மனப்பாடம் பா. இதெல்லாம் வந்துச்சுன்றீங்களா? வரலன்றியா? சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க, ஆனா அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. ஜாதி இல்லாத சமுதாயம் அமைப்போன்றீங்க, ஆனா அந்த ஜாதி கலவரத்தை ஊக்கி வைக்கிறது நீங்க தானே. தம்பி, என்ன கோபப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? என் நோக்கம் அது இல்லைங்க, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. தமிழ்நாடு பூராவே எங்கேயும் பஸ் ஓட அங்கேயும் நிப்பாட்ட சொல்லுங்க. ஏத்திருவியலோ? என்னை ஏத்தி கொண்டுட்டா என் ஜாதிக்காரெல்லாம் விட்டுருவாளோ? தமிழ்நாடே பத்தி அறி. ஒரு பஸ் டிரைவர் நடு ரோட்ல பஸ் நிறுத்திட்டு டிராபிக் ஜாம் பண்றான். கேட்டா ஆளுங்கட்சி என்றான். டிராபிக் போலீஸால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. இன்னொரு டிரைவர் டயர் கீழே படுத்துட்டு ஜாதி பேரை சொல்லி பயமுறுத்துறான். ஒரு போலீஸ் கமிஷனர் தன்னுடைய கடமையை செய்ய முடியல. அப்ப உங்களை நடவடிக்கை எடுக்க சொன்னா எங்க அந்த ஜாதி சப்போர்ட் போயிருமோன்னு பயந்து எந்த நடவடிக்கை எடுக்காம சும்மா இருந்துட்டீங்க. தமிழ்நாடே பத்திக்கு தெரிஞ்சது, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. எத்தனையோ பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பத்தியும் உங்களுக்கு அக்கறை இல்ல. 300 கோடி ரூபாய் நஷ்டம் இருக்கு, அதுவும் உங்களுக்கு முக்கியம் இல்ல. இப்ப உங்களுடைய ஒரே குறிக்கோள் உங்க பதவியை விட்டு கூடாது, அப்படிதான? வேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. இதுல ஒரு டிரைவர் என் கட்சிக்காரன், இன்னொரு டிரைவர் என்ன ஜெயிக்க வச்ச ஜாதிக்காரன். மாணவர்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியம். இதுல நீ யார் மேல கை வச்சினாலும் சிக்கல் தான். அது என்ன பாதிக்கும்? நோ அரெஸ்ட், நோ டியர் கேஸ். கொஞ்ச நேரம் அவங்களே கத்திட்டு அடங்கிடுவாங்க. யோ, ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கறதுனா எப்பவோ கொடுத்துருப்பேன்ல, அதனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும் தெரியுமா? உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம். சொல்லுங்க,
என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான். சொட்ட தலைய செருப்பால் அடி பண்ண உடனே நிப்பாட்ற ப்ரோக்ராம் தலைவரே இன்னொன்னு பேட்டி எந்திரிச்சு வாங்க. அவ்வளவுதானே பேட்டி முடிஞ்சதுல? வணக்கம் ஐயா. பேட்டி இன்னும் முடியல, லைரலி ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல, சோ பிளீஸ் உட்காருங்க. நல்ல டப்பிங் பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரி குரல் வாழ இருக்கிற உனையும் வச்சு டப் பண்ணிட்டு மக்கள் மனசை கலக்கி பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்ல. அந்த கலவரத்தை படம் பிடிச்சதே நான் தான். ஓஹோ, எதிர்கட்சிக்காரங்கிட்ட எவ்வளவு வாங்கின? நீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ எவ்வளவு கொடுத்திருப்பீங்க? ஏயா, கையில ஒரு மைக்கு சேட்டலைட் டிவி இருக்குன்னு ஒரு கோட்டை மாட்டிட்டு நீங்க என்ன வேணா கேப்பீங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? இல்ல, பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அதுக்குதான் 6 கோடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சிஎம் பதவினா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆபீஸ் வாசப்படியாவது மிதிச்சிருக்கியா? வந்து பார், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் என்ன வந்து சந்திக்கிறாங்கன்னு. எவ்வளவு குறைநிறைகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு மாலைகள், எவ்வளவு மறியல்கள், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். எதையும் எடுத்தோமா கவுத்தோமான்னு முடிவெடுக்க முடியாது. ஒரு கலவரம் நடக்குதுன்னா அதை தொலை நோக்கோட நாளைக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி தான் முடிவெடுக்க முடியும். அதைத்தான் நானும் செஞ்சேன். சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனைய உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே. தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல? நீ விட்டு பார், அப்ப தெரியும். ஒரு நாள், ஒரு நாள் நீ சீயமா இருந்து பார், அப்ப புரியும். இது சரியான பதில் இல்லையே. நான் எப்படிங்க உங்க சீட்ல உட்கார முடியும்? இது வாதத்துக்கு வேணாலும் நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியமா? நடக்கும். அரசியல் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு. சின்னதா ஒரு ஆர்டினன்ஸ் போடலாம், ஒரு நாள் இருந்து பாரியா. நானா? நீங்க ஜோக் பண்றீங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். ஒரு நாள் நீ என் நாற்காலியில உட்கார்ந்து பார். என் நாற்காலி ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு உனக்கு படிச்சுன்னு புரியும். அதுக்கப்புறம் முதல்வர் பதவி எவ்வளவு கஷ்டமானதுன்னு நீ என் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லு. ஒரு நாட்டு தலைவங்கிட்ட விளையாடக்கூடாது. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு. இதான் உன்ன மாதிரி ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து நேரடியா சவால் விட்டா பின்வாங்கிற பாரு. என்ன இருந்து பாக்குறிய? ஒரு நாள் வந்து லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. இல்ல பேட்டியை முடிச்சுக்கலாமா? சரிங்கய்யா, இது சாத்தியம்னா நான் தயார். ஒரு நாள் நான் உங்க பதவியில இருந்து பாக்குறேன். உங்க கட்சி பொதுக்குழுவில் உதாரூர மாதிரி விட்டு மாட்டிட்டாருங்க. சரி விடு, நம்ம சர்வீஸ்ல ஒரு நாளாவது படிச்ச சீஎமோட வேலை பார்ப்போம். நல்லது தம்பி. ஜெயஹிந்த். இது என்னுடைய ராஜினாமா கடிதம். இது
திரு புகழேந்தி அவர்களை ஒரு நாள் முதலமைச்சர் ஆக்குறதுக்காக 145 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதம். என் புகழேந்தி ஆகிய நான் அரசியல் சாசனத்தின் பேரில் தமிழக அரசின் முதல்வராக பதவியேற்று இந்திய ரகசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் என் கவனத்துக்கு வரும் அரசு சம்பந்தமான ரகசிய செய்திகளை வெளியிடாமல் பாதுகாப்பதாக உறுதி கூறுகிறேன். வணக்கம் நேயர்களே, இன்று ஒரு நாள் முதல்வர் பதவியேற்பு. இந்திய அரசியல் சரித்திரத்திலேயே முதன்முறையாக நிகழும் இந்நிகழ்ச்சியை உயிரோடு அளிக்க உலகின் அனைத்து தொலைக்காட்சி சேனல்களும் சென்னைக்கு வந்து குவிந்துள்ளன. கவுன்சிலர்ல காண்ட சாவல சுத்தி இருக்காங்க, சிஎம் ஆட்டோல வந்து இருக்கிறாரு, நாடு முன்னேறி இருப்பா. வாங்க சார், இப்பதான் வர்றாரு, ஏங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க. ஒரு சாதாரண டிவி ரிப்போர்ட்டரா இருந்துட்டு நீங்களே எதிர்பார்க்காம திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் இந்த முதல்வர் சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன மன்னிக்கணும், நான் பேட்டி கொடுக்கிறதுக்காக இந்த சீட்ல உட்கார்ல, ஆக்கப்பூர்வமா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் கோஆபரேட் வித் மீ. ஓகே, ஹலோ. ஓகே 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 ஓகே, உங்க அன்புக்கு நன்றி. இமிடியட்டா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த ஆபீசர்ஸையும் நான் மீட் பண்ணும், ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார், மேக் இட் ஃபாஸ்ட் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம் சார். ஒரு ஆனந்த கிருஷ்ணா, எஸ் டிபார்ட்மெண்ட். ஐம் சாரி, இப்போ அறிமுகத்துக்கெல்லாம் நேரம் இல்லை. யா ப்ளீஸ், கமிங் டு த பாயிண்ட். நம்ம நாடு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணமானவங்க மூணு பேர். ஒன்று, அவங்கவுங்க கடமையை ஒழுங்காக செய்யாதவங்க. ரெண்டு, கடமையை செய்கிறப்போ குறுக்கிடுறவங்க. மூணு, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறவங்க. தப்பு செய்கிறவங்க தப்பிக்கிறதுக்கு மிரட்டியோ, காக்கா பிடிச்சோ, ரேஷன் வாங்கி கொடுத்தோ, இல்லை தான் வாங்கின லஞ்சத்தில் பங்கு கொடுத்தோ பூசி முழுகிறாங்க. இது ஒரு சாதாரண பியூன் இருந்து ஆரம்பிச்சு, ஐம் சாரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மந்திரிக்கு வருகம் நடக்குது. இவங்களை யாரும் தண்டிக்கிறது இல்லை, எந்த தண்டனை பயமும் உங்களுக்கு கிடையாது. கரப்ட் டு தி கோர். இந்த மாதிரி ஆளுங்க மேல ஏகப்பட்ட புகார்கள் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம கிடப்பில் போட்டு வச்சிருக்கீங்களா அந்த ஃபைலுங்க, அது அத்தனையும் ஒரு மணி நேரத்துக்குள்ள என்னுடைய பார்வைக்கு வந்தாகணும். போன் போடுங்க, டாக்ஸி அடிங்க, டாக்ஸியில போங்க, ஹெலிகாப்டர்ல போங்க, ஐ டோன்ட் மைண்ட், பட் ஒன் அவர், ஜஸ்ட் ஒன் அவர். ஒரு மணி நேரத்துக்குள்ள அத்தனை பேர் லிஸ்டிங் கிட்ட வரணும். வரல, உங்க பேரையும் அந்த லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய ஒரு, ஐ ஜஸ்ட் மீன் இட். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து நாம என்ன பண்ண போறோம்? அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ண போறேன். ஓகே, மீட்டிங் முடிஞ்சது, நீங்க எல்லாம் போலாம். அடிச்சாம் பாரியா, முதல் பாலிய சிக்ஸர். என்ன சார், நீங்களும் சேரிக்க வந்தீங்க, நீங்களும் மற்றவங்க மாதிரி இலவச அரிசி வேட்டி சேலை பல்புடையில கொடுக்க போறீங்களா? அது இல்லை, நம்ம நாட்டில் குடிசைங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம அரசியல்வாதிகளும் அதே நினைச்சிட்டு தான் சார் அடிக்கடி தீ வச்சுட்றாங்க. எப்ப எங்க வா ஏப்பா, உங்களுக்குன்னு அரசாங்கம் தனியாக இடம் ஒதுக்கி அதில் வீடும் கட்டி கொடுத்துருக்கு, அதுக்கப்புறமும் நீங்களாம் ஏன் இங்கே இருக்கீங்க? அட என்ன சார், மொத்தம் 350 குடிசைங்க இருக்குது, அதில் ரெண்டு பேத்துக்கு மட்டும் மாத்திரம் கொடுத்தா மற்றவங்களாம் எங்கே சார் போவாங்க? இங்கே குடிசை மாற்றம் வாரியம் டேரக்டர் யார்? ஓ இவர் தான், வாயா வாயா. இந்த குப்பத்துக்கு எத்தனை வீடு அலாட்டாக இருக்கு? அது வந்து இவங்க எல்லாம் தான் சார் ஓட்டு வாங்கி படிச்சவன் ஏமா ஓட்டு போடுறான். 1000 நோட்டை சொல்லிட்டு வீட்லயே உட்காந்து டிவி பாத்துருப்பான். இவங்க எல்லாம் துரத்தி விட்டோம்னா ஓட்டு போயிருமில்ல, அதுக்காக தான் கண்டுக்காம விட்டுறது. சார் நான் டைப்ரைட்டர் கேட்டேன், வந்துருங்க சார். யோ சார், உங்க பேர் என்னங்க? முத்து அடுகு சார். இவருடைய சஸ்பென்ஷன் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. என்ன சார் சொல்றீங்க சார்? சார் ப்ளீஸ் சார், சார் சார் வேணா சார், நிறுத்த சொல்லுங்க சார்.
உங்களுக்கு எந்த ஏரியால வீடு அலாட் ஆயிருக்கு? என்ன ஏழுமலை? நீங்க ஏழுமலை? சட்டப்படி நீங்க இருக்கிறதே குற்றம். உடனே வீட்டை காலி பண்ணி கொடுக்கல, உங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும். கம்பி என்ன போறீங்க? சரி சார். சுஷ்மா, சாரா சாமான் நிக்காலோ, ஹம் சவுகார் பட் ஜாயங்க. உடனே சவுகார் பட் கிளம்பிட்ட பாருங்க. அப்படியே எல்லா பிளாட்டையும் செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அவங்க எல்லாரையும் கூட்டு வந்தாச்சு. ஓகே, யூ டோன்ட் திங்க் இங்க இல்லீகலா தங்கிருக்க அத்தனை பேரும் காலி பண்ணிட்டு இவங்க எல்லாம் அவங்க உங்களுக்கு அலாட்டான வீட்டுல போய் குடியிருக்க சொல்லுங்க. இனிமே இவங்க இங்கதான் இருக்கணும். நாங்க அந்த பக்கம் போனோம்னா இதுதான் சாக்குன்னு கொடுத்த வீடுகள் எல்லாம் வாடகை கூட்டு மறுபடியும் எங்காவது குடிசை போட்டீங்க தொலைச்சிருவேன். நாங்க அந்த குடிசைக்கு எங்களுக்கு ஆசையா, எங்க ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லை. இதுல வர்ற வாடகைக்கு வச்சுதான் நாங்க கஞ்சி குடிச்சிக்கின்னு வரோம். நாங்க வேலை செஞ்சு பழகிறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போவையா. தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். நான் ஒரு நாள் முதல்வரா பதவி ஏற்றுக்கிட்ட விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் ஏதாவது நல்ல காரியம் செய்யணும்னா அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பா தேவை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எந்த பொருள் வாங்கினாலும், தீப்பெட்டியோ காரோ, தங்கமோ வைரமோ, ஹேர்பினோ ஏரோப்ளேனோ, எது வாங்கினாலும் விற்பனை வரி கட்டிட்டு வாங்குங்க. கடைக்காரர் பில் போடலன்னா கண்டிப்பா போட சொல்லுங்க. விற்பனை வரி அரசாங்கத்துக்கு போய் சேர வேண்டியது. ஒரு நாளைக்கு எவ்வளவு வரி ஏய்ப்பு நடக்குதுங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். விலை 2 ரூபாய் கம்மியா கிடைக்குதுன்னு பில் போடாம நீங்க வாங்குறதுனால மக்களுக்கு பயன்பட வேண்டிய வரி பணம் முதலாளிங்க கிட்ட கருப்பு பணமா போய் சேர்ந்துருது. அதனால தயவு செய்து சொல்றேன், விற்பனை வரி எல்லாரும் கட்டுங்க. யாராவது பில் கொடுக்கலன்னா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. பில் போட்டு குடியா அடைச்ச வியாபாரிகளுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். நீங்க யாராவது பில் போடாம வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்க லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். அதுக்கு அவசியம் இல்லாம பாத்துங்க. மேலும் உங்க பழைய வரி பாக்கி எல்லாம் இன்னைக்கே கட்டிட்டீங்கன்னா உங்க மேல சேல்ஸ் டாக்ஸ் கமிஷன் ஆபீஸ்ல இருக்கிற எல்லா வழக்குகளையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஒரு நாளைக்கு நம்ம கடையில நியாயப்படி சேல்ஸ் டாக்ஸ் எவ்வளவு கட்டணும்? 40 லட்சம். நம்ம எவ்வளவு கட்டுறோம்? 4 தான். அதான் கேக்குறான், கட்டி தொலைச்சிடியா இன்னைக்கு, இல்லன்னா லைசன்ஸ் புடிங்கி தொலைச்சிட்டு போறான். சரிங்க சார். யோ, என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான், என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? வியாபாரம் இல்லாத பையங்க சேல் டாக்ஸ் பிடிச்சா அத்தனை சுபிச்சா பத்திரமா? பாமரத்தரமான கற்பனை. நீங்க சாப்பிடுங்க. யோ நிதித்துறை ஐயா, ஒரு நாளைக்கு சேல் டாக்ஸ் வருமானம் எவ்வளவு? கச்சிக்கிங்களா நாட்டுக்குங்களா? நாட்டுக்கியா? தெரியலீங்களே. நீ எல்லாம் ஒரு மந்திரி. சாப்பாடுறாம எந்திரிச்சு போய. பாத்தீங்களா சார்? இப்படி 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 இப்படி. ஹேய், என்ன இது? மேக்னெட் சார். பள்ளிக்கூடத்தில் படிச்ச காந்த சக்தி பாடத்தை எப்படி பயன்படுத்துறேன் பாத்தீங்களா? தமிழனுடைய மூளையே மூளை. எவ்வளவு இடம் இருக்கு? இது 200 கிராம் இருக்கு சார். என்னடி, 2 கிலோ சர்க்கரைக்கு 200 கிராம் அடிக்கிறேன்னா இந்த கல்லை வச்சுட்டு ஒரு நாள் எவ்வளவு கொள்ளை அடிப்பேன்? நீ உருப்படியா? நீ அடிக்கிறா என்ன இதெல்லாம்? என்னையா என்னது? எந்த பக்கம் ஆனாலும் 2.5 லிட்டர் தான் வரும்போல் இருக்கே. மண்ணெண்ணை அளந்து ஊத்தி கமிஷன் அடிக்கிறதுல பெரிய ஓல்டு கப்பே வாங்கிடுறானு பாருங்க. சார், கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் கமிஷன் அடிக்கிறான். மாச கணக்கு பார்த்தா சீஃப் மினிஸ்டர் சம்பளத்தை விட இவனுக்கு வருமானம் ஜாஸ்தி. ஏய், இதுல யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். இதை பாரு, தெரு தெருவா பேப்பர் பொறுக்கி, பிளாஸ்டிக் பொறுக்கி, வீட்டு வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு, பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து, நாலு புற கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழங்களோட பணம். சார், இவன் என்ன என்ன பண்ணும் சார்? செருப்ப கட்டி அடிக்கிறீங்க. இருங்க 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 இருங்க. ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கலயே பொலி போட்டு. வேண்டாம் 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 வேண்டாம்.
இவங்களால வேலை விட்டு தூக்கணும். ஏய் பேர் என்ன? என்ன பேர் பாருங்க? மக்கள் குறைத்திருக்கும் நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. தொலைபேசி எண்கள் 8266111 2223333. ஹலோ, சொல்லுங்க. ஒரு நாள் முதல்வரா? ஆமாங்க. என் பேர் தனலட்சுமிங்க. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேங்க. ஃபிட்ஸ் ஜுரம் வந்து என் பையனை இங்க அட்மிட் பண்ணிருக்கோங்க. 10 மணிக்கு வர வேண்டிய டாக்டர் இன்னும் வரவே இல்லைங்க. நெருப்பா காயுதுங்கய்யா. அப்படியா? சரி, பக்கத்துல ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்க யாராவது இருந்தா என்கிட்ட பேச சொல்லுங்க. ஹலோ, நான் வார்ட் பாய் கணேசலிங்கம் பேசுறேங்க. கணேசலிங்கம், டாக்டர் எப்போ வருவாரு? இப்போ வந்துருவாருங்க. எப்போ இப்படிதான் லேட்டா வருவாரா? அது வந்துங்க சார், அவர் ஒரு தனியா கிளினிக் வச்சிருக்காரு, அதை முடிச்சுட்டு இப்போ வந்துருவாருங்க சார். டாக்டர் பேர் என்ன? டாக்டர் சோமசுந்தரங்க. கணேசலிங்கம், உங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ ஒரு ஃபேக்ஸ் வந்துகிட்டு இருக்கு, அது கொண்டு போய் உங்க டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இனிமே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம், கிளினிக்ல இருக்கலாம்னு சிஎம் சொன்னாரன்னு போய் சொல்லுங்க சார். இமிடியேட் அந்த பேஷண்ட வேற யாராவது டாக்டர் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ, மதுரையில இருந்து இந்திராணி பேசுறேங்க. குருவி சேகராப்ல கொஞ்சம் பண சேர்த்து ஒரு T50 வாங்குறேங்க. அவர் ஆபீஸ் போறக்கு அது திருட்டு போயிருச்சுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்தா ஒரு வாரமா ஆக்சன் எடுக்காம இருக்காங்க. ஆக்சன் எடுக்காட்டியும் பரவாயில்ல, ரொம்ப கேவலமா நடத்துறாங்க. அத கொஞ்சம் என்னன்னு கேளுங்க ஐயா. புகார் கொடுத்தவங்க பேர் என்னமா? நாச்சியப்பங்க, எங்க வீட்டுக்காரரு. ஐயா வணக்கம்ங்க, என் பேர் நாச்சியப்பங்க. போன வாரம் என் வண்டிய களவாண்டு போயிட்டாங்க, அது விஷயமா உங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேனுங்க. கொடுத்த இப்ப என்ன? அந்த காணாம போன வண்டி அம்புடிச்சிங்களா? அவன் ஓண்டா சிட்டியே தொலைச்சிட்டு தேடி எடுத்து தெரியுறான். ஓண்டா டிவிஎஸ் 50க்காக உடனே ஆக்ஷன் எடுக்குமாடே. உன் பேர் என்ன? பேரா? காட்டமுத்து. என்ன செய்வேன் நீ? பெரியாடா, டிஎஸ்பி கிட்ட புகார் கொடுப்பியோ? செங்கல்பட்டு என்னது பிஸியான நேரத்துல? டிவில என்ன பாத்துட்டு இருக்கியா? ஆமா, சட்டை தான் நல்லா இல்ல. நீல கலர் சட்டை போட்டிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். நீல கலர் சட்டையா? சரி சரி, போன வை. ஐ லவ் யூ சிஎம். தேங்க்ஸ். ஏய், சாருக்கு ஒரு நீல கலர் சட்டை பார்சல். ஹலோ. ஹலோ, ஒரு நாள் முதல்வருங்களா? ஆமா சொல்லுங்க சார். நான் இங்க செயின்ட் மேரிஸ் காலேஜ் வாசல்ல இருந்து பேசுறேன் சார். இங்க ஏபிசிங் தொல்ல முத்தி போச்சு சார். பக்கத்துல இருக்கிற குப்பத்து பொறுக்கி பசங்க எங்க பொண்ணுங்களை கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். இது தினமும் நடந்துட்டு இருக்கு சார். பக்கத்துல எந்த போலீஸ் ஸ்டேஷன் மார்க்கு? போலீஸா? அவங்களுக்கு எத்தனை தடவை ரிப்போர்ட் பண்ணியாச்சு சார். அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க பயப்படுறாங்க சார். நான் இப்ப வரேன்மா. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் இமீடியட் ஸ்பாட் குற சொல்லுங்க. ஓகே சார். டிரைவர், பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு சீக்கிரம் கொண்டு போங்க. சீக்கிரம் கொண்டு போங்கம்மா. பொண்ணுங்களுக்கு அந்த தைரியத்துல பொறுக்கி நாயங்க மேல வந்து விழுறாங்க. போகும்போது வரும்போது பின்னாடி தட்டுறாங்க. வெக்கமா இல்ல? அவங்களை பிடிக்கதானே நீங்க சம்பளம் வந்தீங்க? யூஸ்லெஸ் ஃபெலோஸ் சார். அந்த ஏரியால போலீஸ் உள்ள போக முடியாது சார். போன கான்ஸ்டபிள், ஏடு, இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் வெட்டியிருக்காங்க சார். ஏன் உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கல, ஆயுதம் கொடுக்கல?
சார் கமிஷனர் எனக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கல சார். மந்திரி எனக்கு அதிகாரம் கொடுக்கல சார். ஹே எவ்ரிபாடி, மிஸ்டர் மைக் சார், அத்தனை பேரும் இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க, ஒருத்தர் விடாம. இங்க ஆளை விடுதுப்பா, நேரம் போனா லெப்ட்ல முத விடு. என்னப்பா பேட்டி வந்துக்கிறியா? சுளுக்கு எடுக்க. சொல்லுங்க, பெண்கள் நம் கண்கள், இப்படியே போய் வேண்டாம். சேல்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன் என்னாச்சு? செம கலெக்ஷன் சார், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ட்ரெஷரியில சேர்த்து இதுவரைக்குமே 260 கோடி தொட்டிருக்கு சார். ஃபண்டாஸ்டிக். டூ ஒன் திங், அத்தனை பணத்தையும் அந்த ஏழுமலை மாதிரி குடிசையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அவங்க படிப்பு திறமைக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க ஒதுக்கிடுங்க. ஓகே சார், நல்ல ஐடியா. சார், கல்ல நான் லிஸ்ட் ஒன்று கேட்டிருந்தேன், என்னாச்சு? ரெடியா இருக்கு சார், மாவட்ட வாரியா சீனியாரிட்டி பிரகாரம் தனித்தனியா இருக்கு சார். இது வந்து கடமை ஒழுங்கா செய்யறவங்க, இது கடமை செய்யும் போது குறுக்கிட்டவங்க, அது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணவங்க சார். மொத்தம் 46,518 பேர் இருக்காங்க சார். அத்தனை பேரையும் விதிவிலக்கில்லாம சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். கையெழுத்து போறதுக்கு ராத்திரி 12 மணி ஆயிருமே சார், இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான். ஆம்னிபஸ் ஆர்டர் போடுங்க, இன்டர்நெட்ல போடுங்க, பரீட்சை ரிசல்ட் மாதிரி நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வைங்க. இவங்க அத்தனை பேர் நீக்கப்படணும். சஸ்பென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்றதுக்கு எல்லா கலெக்டர்ஸ்க்கும் அதிகாரம் கொடுத்துறேன் சார். லிஸ்ட்ல சில கலெக்டர்லாம் இருக்காங்களே சார், அப்போ அவங்களுக்கு நீங்க கையெழுத்து போடுங்க. ஓகே சார், உங்க பேர் லிஸ்ட் இருந்தா நான் கையெழுத்து போடுங்க. ஐயோ சார், என் கை சுத்தம் சார். சார் வாய் தான் சார் கொஞ்சம் ஜாஸ்தியா பேசுவேன், மத்தபடி நான் ஆபீஸ் பென்சில் கூட யூஸ் பண்ண மாட்டேன் சார். பாருங்க சார், செல்லர் பில் கூட ஏன் சம்பளத்துல கட்டிட்டு இருக்கேன். ஏ சார், எந்த தைரியத்துல இத்தனை பேர் இவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்க? அந்தந்த இலாக்கா மந்திரி கொடுக்கற தைரியத்துலதான் பங்கு அங்கேயும் போகுதுல. எந்தெந்த மந்திரிக்கு இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க சார்? வருவாய்த்துறை, வீட்டு வசதித்துறை, உணவுத்துறை, பொதுப்பணித்துறை, மொத்தம் 12 மினிஸ்டர் இருக்காங்க சார். சார், உங்களுக்கு என்ன சார் பண்றது?
நியாயமா பார்த்தா அரெஸ்ட் பண்ணணும். பண்ணிடுங்க. உங்க மந்திரிகள் 12 பேர் ஊழல் பண்ணிருக்காங்க, அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கு. மன்னிக்கணும், அவங்களை கைது செய்யற தவிர வேற வழி இல்ல. அவங்கள வர சொல்லு. பெரிய சேவையோ சாதனையோ எதுவும் பண்ணல, இந்த பதவிக்கு உண்டான வேலை மட்டும் தான் செஞ்சிருக்கேன். இதே நீங்க 5 வருஷமா செஞ்சிருந்தீங்கன்னா நம்ம நாடே சொர்க்க பூமியா இருந்திருக்கும். உன் அறிவுரைக்கு ரொம்ப நன்றி. ஒரு நாள் முடிஞ்சது, நீ போலாம். இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு. கடைசியா நான் செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு. இத்தனை பேர் செஞ்ச தப்புகளுக்கு மூல காரணமே நீங்க தான். அவங்க செஞ்ச ஊழல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதனால உங்களை கைது பண்ற. ஸ்கூல் பையன் மாதிரி பேசாத. உனக்கு சட்டம் தெரியல. ஒரு சிஎம் அரெஸ்ட் பண்றது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்ல. அதுக்கு கவர்னர் கையெழுத்து, சுப்ரீம் கோர்ட் உத்தரவுன்னு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. விவரம் தெரியாம பேசாத. போ, மன்னிக்கணும். இன்னைக்கு நான் தான் சிஎம். நீங்க ஒரு சாதாரணமான ஆளு. உங்களை கைது செய்யறதுக்கு உண்டான அதிகாரம் எனக்கு இருக்கு. இவரை கைது பண்ணுங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு தம்பி. வக்கீலுங்க
எப்பயும் வெளியே கொண்டு வர போறீங்க? விடுஞ்ச சென்ட்ரல் ஜெயில போட்டுருவோம், சீக்கிரம் பண்ணி தொலைங்க. எல்லாம் ஏற்பாடு செஞ்சாச்சுங்க. நீங்க இதுல ஒரு கைது போட்டா போறோம், நேர மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கே போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுறேங்க. நீ முக்கியமா அந்த அராத்து பைய ஒரு நாள் சிஎம்மா இருந்து போட்ட ஆர்டர் எல்லாம் செல்லாதுன்னு ஸ்டே வாங்க. சரிங்க, நான் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு அவன் செஞ்சதால நல்லன் வாங்கிட்டு ஆக்கிறேன். அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? முதல்ல ஜாமீன் வாங்கிட்டு வாயா பையா. டேய் மாயகிருஷ்ணா, நம்மடா எங்க ஒளியிற? இங்கே வா. ஐயா, உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான் அப்படியே ஒதுங்கிட்டேன். சும்மா அழுது நடிக்காத, கூடவே இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது நீ தானே. உங்க சத்தியமா இல்லைங்கய்யா, சும்மா உப்புக்கு சப்பானியா கூடவே சுத்திட்டு இருந்தேன், அவ்வளவுதான். கபோதி கை நாட்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் புரிஞ்சிருக்காது. படிச்சவனா இருந்து தொலைச்சிட்டானா, ஒரே நாள எல்லாம் புரிஞ்சிட்டான். புத்திசாலி வேற. டபுள் கேம் ஆடாத, விடிஞ்ச உடனே நான் தான் சிஎம், ஞாபகம் இருக்குல்ல? தெய்வமே, நான் புள்ள வீட்டுக்காரன், என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க. அவன் மூஞ்சில ஏசிட் அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணுமா சொல்லுங்க, பண்ணிடுறேன். அவனை மன்னிச்சு விட்டுடலாம். இல்லைங்க, ஏதாவது பண்ணணும்.